வணக்கம், நான் உமேஷ் தூத்துக்குடி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து பேச போகிறேன் இல்லை காட்ட போகிறேன் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் என்கிட்ட இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் இது இவ்வளோ இருக்குது அது அவ்வளோ இருக்குது அப்படி நான் பெருசாக எதுவுமே காமிச்சது கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் லைக் நான் ஏன் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் வந்து அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிச்சு, காட்டலாமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் ஓகே இன்றைக்கி வந்து லெட் மீ ஸ்டார்ட் வித் மை ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையவே நம்ம பேசிடலாம். ஓகே, நான் வந்து என்னோடய காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லாமே சென்னையில் தான் நான் வந்து காலேஜ் எல்லாமே படித்தேன். என்கிட்ட வந்து ஹேண்ட்பேக் ஒன்று நான் வாங்கினதே கிடையாது. நான் வந்து இப்போ யூஜி படிக்கிறதுக்காக நான் போயிருந்தப்போ சென்னைக்கு போனப்போ அப்போ வந்து ஃபேஷன்னா அந்த இப்படி வைப்பாங்க, இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டலில் இதில் வச்சு நடக்கிற மாதிரி ஒரு பேக் தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு பேக் தான் வச்சுருந்தேன். மிச்சப்படி எனக்கு ஹேண்ட்பேக்கே எனக்கு பிடிக்காது, அதை போட்டு வாங்கிக்கிட்டு எதுக்கு அந்த மாதிரி தோணும். ஸோ நாங்கள்லாம் வெளியே போகும்போது என் கை சைடுலேருந்து காசு எடுத்தோம்னா அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுவிட்டா பேக்கெட்டில் வச்சுப்பேன். சுடிதார் போட்டிருந்தோம்னா வந்து என் பர்ஸ் கூட வச்சுக்க மாட்டேன். ஓகே, என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ஏன் கொஞ்சம் பேண்ட் பேக்கெட் வச்சுக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டுவேன். ஸோ எனக்கு நான் ஹேண்ட்பேக் அது பிஞ்சு போச்சு. ஓகே, அந்த கவுட்டியில் வச்ச மாதிரி பேக், சாரி. ஓகே, ஸோ அந்த ஒரு பேக் தான் நான் எனக்குன்னு வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். காலேஜில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் தான் வச்சு கொண்டு போனோமேன்னு சொல்லிட்டு பேக் வாங்கணுங்கிற கட்டாயம் வரும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை காலேஜ் நான் என்ன பேக் கொண்டு போனோம்னா அந்த ஷோல்டரை போடுவோம்ல, அப்போல்லாம் அதான் ஃபேஷன், சின்னதாக இருக்கும், அந்த பேக் தான் கொண்டு போனேன். இன்னொன்று ஹாஸ்டலில் இருக்கும் போதெல்லாம் கையிலே தூக்கிட்டு போயிடுவோம் புக்ஸ்லாம், பேக்கெல்லாம் அவசியப்படாது. வெளி ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அந்த சின்ன பேக் அந்த மாதிரி கொண்டு போனேன். வேலைக்கு போகும்போது தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கினேன். அது வந்து ஒரு ஜூட் பேக். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெருசாக ஒரு பேக் இருக்கும். அதில் சீனரி படம் போட்டு ஒரு ஜூட் பேக் 100 ரூபாய்க்கு நான் வாங்கின பேக். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவசியம்னு சொல்லி வாங்கினது ஒரு 100 ரூபா ஜூட் பேக். அந்த ஒத்த பையை தான் நான் என் கல்யாணம் முடிவு வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பையுமே எனக்கு நான் வாங்கினதே கிடையாது, வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. எனக்கு ஆக்சுவலி வந்து மேட்சிங்காக பேக்ஸ் கொண்டு போக ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்க்கு மேட்சாக ஸ்லிப்பர்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரெஸ்க்கு மேட்சாக லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். பட் இது வந்து ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ், இது அவசியமா அப்படிங்கிறது என் பாயிண்ட். ஸோ நான் வாங்கினதே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போச்சு, கையில் இருந்த வரவும் போச்சு. அப்புறம் வந்து ஹஸ்பண்டே காசாக செலவு பண்ணிடுவார், அவர் நமக்கு வந்து எல்லாம் பண்ணிடுவார். அப்போ நமக்கு ஹேண்ட்பேக் தான் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஹேண்ட்பேக் வாங்கினதே இல்லையணும். ஸோ கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் இந்த பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த பேபிஸ்க்கு பால் பாட்டில்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது பேக் தேவை அப்படின்னு வரும்போது சரவணா ஸ்டோர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பென்சிவாக 700 பெசோ அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு பிங்க் பேக் வாங்கி கொடுத்தேன். இப்போ அதை காட்டுறேன், நான் இன்னும் அதை வந்து மெமரியாக நான் வச்சுருக்கேன். அந்த பேக் நான் வாங்கினேன் சரவணா ஸ்டோர்ஸ். நம்ம அப்போ வந்து நம்ம பாடியில் ஒரு பெரிய சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது தெரியுமா, அங்கே வாங்கினேன். ஓகே, அது திறந்த புதுசில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸ் இப்போ அந்த 700 ரூபாய்க்கு அந்த பிங்க் பேக் வாங்கினேன். அப்போ கூட 700 ரூபாய்க்கு ஒரு பேக் தேவையா, வேண்டாமா, அது வந்து கொஞ்சம் லெதரில் உள்ள பேக். ஓகே, நம்ம வந்து ஜூட் பேக் போகலாம், அது வந்து 100 ரூபா 120 ரூபா தான் இருக்கும், போதும் போதும்னு சொல்லிட்டு அப்போவே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 4-5 ஜூட் பேக் நான் வாங்கினேன். அவ்வளோதான் நான் மெக்சிகோ வரக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த பேக் கலெக்ஷன்ஸ். பட் யூ நோ வாட், மெக்சிகோ வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் இருக்கிற ஊர் வந்து ஃபேமஸ் ஃபார் லெதர். ஓகே, இங்கே வந்து நான் வந்து நம்ம ரங்கநாதன் தெரு மாதிரிலாம் இங்கே கடைத்தெரு இருக்கும் இல்லையா, அந்த கடைத்தெருவில் போய் நான் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ரங்கநாதன் தெருவில் போனால் எப்படி இருக்கும், சீப்பஸ்ட்டுக்கு உனக்கு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் எல்லாமே. ஸோ அங்கே இந்த மாதிரி பேக் கடைகள் இருக்கும், சீப்பஸ்ட்டு பிராண்டெல்லாம் கிடையாது, சீப்பஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பேக்லாம் இருக்கும் இல்லையா, செருப்பு அதெல்லாம் நம்ம வாங்கி போட்டோம்னா நான்லாம் வந்து ஒரு செருப்பை வந்து தினந்தனம் போட்டு நடந்திருப்பேன், அதை போட்டு மிதிச்சிருப்பேன், பிய்யவே பிய்யாது, எப்படா நீ பிய்வேங்கிற லெவலுக்கு உழைக்கும். ஏன்னா இந்த ஊரோட லெதர் வந்து நல்லாவே வந்து சூப்பராக இருக்குங்க, சீரியஸாக சூப்பராக இருக்கும், நீங்கள் பிராண்ட்லாம் போகணும் அவசியமே கிடையாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கே நமக்கு நல்ல பேக்ஸ், நல்ல குவாலிட்டி பேக்ஸ், அதாவது பிய்யாத அளவுக்கு நல்ல பேக்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கலர் கலராக நம்ம வந்து பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷனோட முன்னுரை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் இந்த க்ளோசட் ரூம், இது என்னோட பெட்ரூம். ஸோ என் கட்டில் பார்த்தால தெரியும் அது என் பெட்ரூம்னு. ஸோ இது என்னோட பெட்ரூம், அதில் என்னோட க்ளோசட் ரூம் இருக்கு. அந்த க்ளோசட் ரூமுக்கு இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அதில் வந்து என் ஹேண்ட்பேக்லாம் அடுக்கி வச்சுருப்பேன், அதில் நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேக்கையும் எடுத்து நான் தனியாக நான் காட்டுறேன். ஸோ வி வில் கோ. சி, மேல பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து என்னோட ஹேண்ட்பேக் வைக்கக்கூடிய ஸ்பேஸு. இதில் பார்த்தீங்கன்னா
பெருசே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேண்ட்பேக் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கா, பிகாஸ் எனக்கு வந்து ஹைட்டுக்கு எட்டாது. அதனால் வந்து எனக்கு எட்டுற மாதிரி அப்படியே கச்சக்கா மச்சக்கா நான் வச்சுருவேன். ஸோ இப்போ ஒவ்வொரு பேக்கையும் எடுத்து உங்களுக்கு நான் வந்து இந்த பேக்கை நான் காட்டுறேன். எல்லா பேக்கையும் கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டேன், அப்போ தான் வந்து ஷூட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீடியோவை நான் வந்து இது சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ நான் கட்ட 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 எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் சொன்னேன்ல நான் முதல்ல எனக்குன்னு காஸ்ட்லியாக வாங்கினேன், 700 ரூபாய்க்கு பாடி சரவணா சோஸில் வாங்கின ஒரு பேக்னு சொல்லிட்டு அதிகம் தான். ஓகே, இட்ஸ் எ வெரி பிக் பேக், பட் பாருங்கள் சரவணா சோஸ் தான் வாங்கினேன். வாங்கி இது வந்து 10 வருஷம் ஆகுது. ஓகே, பட் இன்னும் வரைக்கும் இது கொஞ்சம் கூட பியலைங்க. நம்ம ஊரில் வந்து இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கனா அந்த பிடிக்கிற இடத்துல இதெல்லாம் அப்படி உறிஞ்சு உறிஞ்சுலாம் வரும்ல, இங்கே இப்போ தான் லேசாக கிராக் மாதிரியே விட்டுருக்கே தவிர இட் இஸ் ஸ்டில் இன் குட் கண்டிஷன். ஏன்னோ இப்போ உள்ள பார்த்திங்கன்னா நிறைய ஜிப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும், பிகாஸ் அப்போ பேபி இருக்கனால நிறைய ஜிப் இருக்க மாதிரி ரேக் இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கின பேக் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக் இது, பிகாஸ் இது வந்து இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரில் நிறைய ட்ரெஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இந்த பேக் நான் இன்னுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் பியாமல் வேலை இருக்கான், சூப்பர் குவாலிட்டி பேக். ஓகே, ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினேன் குட் குவாலிட்டி பேக். அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வாங்கினேன். இந்த பேக் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பார்த்தீங்கன்னா அதாவது பிஃபோர் 11 இயர்ஸ். ஓகே, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 11 வருஷம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது நான் எங்கே வாங்கினேன், எக்ஸாக்ட் புருஷ பக்கத்தில் வாங்கினேன். புருஷ பக்கத்தில் வந்து புருஷ பக்கத்தில் அந்த டைமில் வந்து டீநகர் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டால் வச்ச பேக்ஸ் வந்து அப்போ ட்ரெண்டில் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது சின்னப்பழத்தனமாக தெரியுது, பட் பரவாயில்ல, இதை நம்ம கண்ட பண்ண வேணாம், நான் என் மகா வந்து யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்கை வந்து இன்னுமே வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஜூட் பேக் தான் சொன்னேன், ஒரு காலத்தில் எனக்கு ஜூட் பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னு. ஸோ அப்போ வாங்கின பேக் இவன். ஸோ இவனை நான் வந்து இந்த 3 கலர் ட்ரெஸ் போடும்போது இவனை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து வெஸ்டர்னுக்குலாம் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோமா, அதனால் வந்து கொஞ்சம் இவங்களை யூஸ் பண்ணுறதில்ல, பட் என் மகா வந்து இங்கே வெளியே போகும்போது சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவான். இது அவளுக்கு இந்த பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பொம்மைலாம் பாருங்க, அப்படியே அழுக்காகவும் அப்படியே நான் வச்சுருக்கேன் பத்திரமா. ஸோ இந்த பேக் நான் வந்து புருஷ பக்கத்தில் வாங்கினது பிஃபோர் 10 இயர்ஸ். அடுத்தது இந்த பேக் வந்து இப்போ எங்கள் அம்மா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா அந்த பேக் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து இதே மாதிரி பேக்கு, நாங்கள் டெல்லிக்கு போனோம் சுமார் 5 வருடங்களுக்கு முன்னாங்க. நாங்கள் வந்து டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி ஒன்று வேறு இதே மாதிரி ஒரு பை வாங்கினோம். ஓகேயா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வாங்கினோம். அவங்க வந்து வாங்கி அவங்களுக்கு ஜிப்பு போயிடுச்சு, எனக்கும் வாங்கி ஜிப்பு போயிடுச்சு. இதுவும் வந்து நான் 100 ரூபாயா இல்லை 250 ரூபாய் எதுவும் வாங்கினேன். ஐ சாரி, ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தான் வேலை ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே, இது நான் விலைக்கு வாங்கினேன். வாங்கி எனக்கும் ஜிப்பு போயிடுச்சு. ஓகே, பட் நான் இந்தியாவில் இருக்கும்போது இது நான் அப்போ நான் இந்தியாவில் தான் வந்தேன் இந்த பேக்கு நான் டெல்லியில் வாங்கும்போது. ஸோ நான் இந்த ஜிப்பை வந்து நம்ம இந்தியாவில் கடையில் கொடுத்து ஜிப்பை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் இன்னும் வரைக்கும் இந்த ஜிப் வந்து எனக்கு பியவே இல்லை. இதுக்கெல்லாம் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் மார்க்கெட் போவேன் இங்கே. அப்போ இந்த பேக் தான் போட்டோம், பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்லிங் பேக் தான். அந்த பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது என் தங்கச்சி சொல்லி கொடுத்தா ஸ்லிங் பேக் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேக் இப்படி போட்டுட்டு உள்ளே போகிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜாமான் வாங்கும்போது. ஸோ இப்போ எல்லா வெள்ளிக்கிழமும் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த பேக் எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக யூஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 5 வருஷமாக இந்த பேக் நான் துவைக்கவே இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கரெக்ட். இந்த ஏன்னா இது துவைச்சா இவன் எங்கேயாவது பிஞ்சிருவானோன்னு எனக்கு ஒரு பயம், அதை வாங்க நான் டெல்லிக்கு போக முடியாதுங்கனால இவனை நான் துவைக்காமே வச்சுருக்கேன். ஆனாலும் எல்லா வாரமும் யூஸ் பண்ணுறேன் கேவலம், பட் பரவாயில்ல, இது திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ டோன்ட் நோ வை, பிகாஸ் நான் டெல்லிக்கு போகணும்னு நினச்சதே கிடையாது. பட் ஆக்சிடென்டலி லைஃப்பில் ஒன்ஸ் டெல்லிக்கு போகும்போது நாங்கள் 3 பேருமே சேர்ந்து, எங்கள் அம்மா நாங்களும் சேர்ந்து வாங்கினதுனால இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், கம்ஃபர்டபுள் ஆல்சோ. ஏன்னா இப்போ துவைச்சா இந்த இவங்களாம் இந்த சிங்சான்லாம் அப்படியே பிஞ்சு போயிடலாம், எனக்கு ஒரு பயம். ஓகே, ஸோ இது வந்து டெல்லியில் அவங்க பேக். அடுத்தது வந்து இதான் நான் மெக்சிகோக்கு வந்து எனக்குன்னு வாங்கின ஃபஸ்ட்டு பேக். இது வந்து 120 பெசோஸ், நம்மளோட காசுக்கு வந்து 120 × 3.5, அதுதான் மினிமம் காஸ்ட்டோ இங்கே வாங்குறதுக்கு. நான் சொன்ன சீப்பாக இங்கே கிடைக்கும் சொல்லிட்டு, சீப்னா நம்ம ஊர் 100 ரூபாய்க்குலாம் கிடைக்காது, மினிமம் வில் பி 100 பெசோஸ் விச் இஸ் 350 ரூபீஸ். ஸோ மினிமம் 350 to 400 தான் இங்கே மினிமம். ஓகே, ஸோ 100 ரூபாய்க்குலாம் இங்கே வந்து கிடைக்காது, மினிமம் 350 ஸ்பெண்ட் பண்ணால் கூட. 350 ரூபா ஹேண்ட்பேக்கு இது வந்து நான் பிளாட்ஃபார்மில் வாங்கினேன். ஓகே, இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் உள்ளது, இதுக்குள்ளே லாங் ஹேண்டிலும் வச்சுருப்பாங்க.
லாங்காகவும் போட்டுக்கலாம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் மாற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இது பியவே பியாது, அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷல் லெதரோட குவாலிட்டி வந்து இது தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரேக்கெல்லாம் கூட இருக்கும், ஓகே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதையும் நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரெஸ் போடும்போது கூட நான் இந்த பேக் தான் வெளியே கொண்டு போவேன். ஸோ வந்து இந்த பேக் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணிவேன். சி அதான் சொல்ல கொஞ்சம் கூட இந்த ஹேண்டில் அந்த கைப்பில் எதுவுமே வந்து உறிஞ்சி வர தோல் உறிஞ்சிட எதுவுமே இருக்காது. பட் திஸ் இஸ் அ மினிமம் காஸ்ட்டில் இங்கே உள்ள பேக்ஸ். ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்காது. நான் பிராண்டுக்கு நான் இந்த டிசைன் நான் சொல்கிறேன் சொல்ல தெரில, அந்த இந்த குவாலிட்டி ஆஃப் த லெதர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அது பக்கம் ரொம்ப நல்லா தெரியாது இருக்காது. பட் சீப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் இங்கே ரொம்பவே அவைலபிளாக இருக்கும், விச் இஸ் நல்லா உழைக்கும் பியவும் செய்யாது. ஓகே இது வந்து நான் இங்கே மெக்சிகோ வந்தப்போ வாங்கின ஃபஸ்ட்டு பேக். அண்ட் தென் இது வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது வாங்கினேன், அதே பாடி சரணா ஸ்டோர்ஸ் தான். நான் அதுக்கப்புறமா வாங்கினேன் இன்னொரு பேக்கு. நான் அப்போ வந்து கலர் கலராக நம்ம வந்து பேக் வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஐ பாட் எல்லோ கலர். எனக்கு வந்து டெல்லிக்கு போய் அந்த பேக் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நான் சொன்னேன்ல, அந்த இந்தியன் டிசைன்ஸ். ஸோ வந்து திரும்ப டெல்லிக்கு போக முடியாதே ஒரு பேக் வாங்கினேன், அதனால அந்த மாதிரி டிசைன்ஸ் அந்த டெல்லியில் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி டிசைனில் ஒரு பேக் வேணும்னு சொல்லிட்டு ஐ பாட் இந்த மாதிரி டிசைனில் ஒரு பேக்கை நான் வாங்கினேன். இதுவும் வந்து 120 or 140 rupees நான் வந்து பாடி சரணா ஸ்டோர்ஸில் வாங்கின பேக். இது நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது, பிகாஸ் இந்த மஞ்சளில் என் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஓகே அது நம்ம ரொம்ப கருப்பாக காட்டும். ஸோ லைட் மஞ்சள் மஸ்டர்டு கலருக்கு நான் வேறு பேக் வச்சுருக்கேன், அதனால் இவன் அவ்வளோ யூஸ் பண்ணலை. பட் இவன் நான் கழிக்கவும் விரும்பலை, பிகாஸ் நான் எப்போவுமே இந்த பழைய விஷயங்கள் யாராவது நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ரிமம்பரன்ஸ்க்கு சேர்த்து வைக்கிற ஆள் ஃபார் த மொமெண்ட்ஸ் ஃபார் த மெமரிஸ்க்காக. ஸோ இதுக்கெலாம் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிறதுனால நான் இவங்க யாரையுமே நான் வந்து கழிக்க விரும்பலை. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் தெம். ஸோ இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஜோல்னா பை. ஓகே இந்த ஜோல்னா பைக்கு ஜிப்பு கிடையாது, இட் இஸ் எ வெரி நார்மல் பேக். இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது நானே செஞ்ச பை, இந்த பையன் நான் தான் பின்னேன். ஓகே இதுவும் வந்து மார்க்கெட் போகும்போது சம்டைம்ஸ் நான் வந்து எனக்கு ஜோல்னா பை மாதிரி இருந்தால் எனக்கு வந்து காசு எடுத்து கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்க்காக இந்த பேக் நான் வந்து எனக்கு மார்க்கெட் போகிறதுக்காக நான் செஞ்சேன். நான் நிறைய ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இந்த பேக் நோ செஞ்ச பேக். ஓகே இதுவும் மெக்சிகோ வந்ததுக்கப்புறம் எனக்காக நான் பின்னிக்கிட்ட பேக். ஓகே அடுத்தது இது வந்து இதுவும் நான் பாடி சரணா ஸ்டோர்ஸில் வாங்கின பேக் தான். இது வந்து ஆரஞ்சு கலர் காம்பினேஷனுக்காக இவனை நான் வாங்கினேன். இதுவும் 100 rupees. இதுவும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த பிஞ்சே போகலை பார்த்தீங்களா. 100 rupees சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் பேக். இதுவும் வந்து இதெல்லாம் நம்ம ஷாப்பிங் போகிற டைமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ப்ராப்ளம் என்ன, இவன் கொஞ்சம் இப்படி ஷார்ட்டாக இருப்பானா, ஒவ்வொரு வாட்டியும் இப்படி எடுத்து 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 காசு போடணுமா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும்தான், அதர்வைஸ் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ நல்லா உழைக்குது இந்த பேக்குமே. ஓகே இது அடுத்து ஜோல்னா பேக், ஸ்லிங் பேக், சாரி ஸ்டைலில் சொல்லுவோம் நம்ம ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்லிங் பேக் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இங்கே ஒரு ஊருக்கு ட்ரிப்பு போயிருந்தேன். ஓகே அது ஒரு பீச் ஏரியா, அங்கே வந்து இந்த மாதிரி பேக்ஸ் ரொம்ப, நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே போகும்போதும் அந்த ஊர் ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிப்பேன், மோஸ்ட்லி ஹேண்ட்பேக் வாங்கிப்பேன், ஏன்னா நமக்கு அது பிடிக்கும். அதனால் இந்த டைப் ஆஃப் இது வந்து நரம்பில் பின்னப்பட்ட ஒரு பேக். ஸோ இந்த டைப் ஆஃப் நரம்பில் பின்னுறது வந்து இந்த பீச் சைடில் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பீச்சில் கன்னியாகுமரிலாம் போனோம்னா அந்த இந்த சோவி சிப்பிலெலாம் வந்து கழுத்தில் போடுறது, அப்புறம் இந்த கதவில் டெக்கரேஷன் தொங்க போடுறதும் விற்பாங்கல்ல. ஸோ அந்த சீ சைடுக்கு இருந்தாலும் ஸ்பெஷல் ப்ராடக்ட் மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி தான் விற்பாங்க. ஸோ இந்த பேக் நான் அந்த ஊருக்கு போன ஞாபகமாக இந்த பேக் நான் வாங்கினேன். இது நரம்பில் பின்னது. ஸோ இது இந்த பேக் இதுவும் நான் சம்டைம்ஸ் மார்க்கெட் போகும்போது யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் இதுக்கு ஜிப் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் பிக் பாக்கெட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேக்கும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணேன். அப்போ இந்த பேக்கும் அது கூட வாங்கினதான், அதே ஊரில் வாங்கினதான், சேம் டே சேம் டைம் சேம் ஷாப்பில் வாங்கினதான். இது வந்து ஒரு கூடை, இது பேக்னு சொல்ல முடியாது, இதுக்கு பேர் கூடை. ஓகே இது நம்ம ஊரில் வந்து உண்மையிலேயே கூட தாங்க, நம்ம ஊரில் அந்த கூடை பின்னுவாங்களே அந்த மெட்டீரியல் பண்ணால் அதே எக்ஸாக்ட் கூட தான், கலர் அடித்தோடனே கொஞ்சம் ஃபேன்சி ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே இது வந்து இதுவும் வந்து இந்த ஊரில் இது வந்து ஃபேன்சியானது. நம்ம ஊரில் சொன்னால் ஏமே நம்ம கூட தூக்கிட்டு போகிறேன் இது ஒரு உனக்கெல்லாம் ஸ்டைலாமா அப்படின்றாங்க. பட் இங்கே வந்து இது எல்லாமே ஃபேன்சி தான். ஓகே ஸோ நம்ம நல்லா நீட்டாக வெஸ்டர்ன் டைப்புக்கே சொல்கிறேன், வெஸ்டர்னுக்கே ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கூடையை நம்ம கொண்டு போகும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சார் நான் நிறைய ஜாமான் கொண்டு போவேன் அப்படிங்கும்போது நான் இது எடுத்து போவேன், எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ
ஐ யூஸ் திஸ் பேக். இதுவும் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட் தான் எல்லாமே, பட் இன்ன வரைக்கும் பியலை, நல்லாவே உழைக்குது. இவன்ட்டு நான் மோஸ்ட்லி வெயிட்லாம் வச்சு தான் தூக்கிட்டு போவேன் எப்படி, பிகாஸ் இப்படி தூக்கிட்டு போக ஈஸியாக இருக்கும் இல்லையா. பட் இன்ன வரைக்கும் இந்த பேக் வந்து எனக்கு பியவே இல்லை. ஓகே, இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் வாங்கலாம், இந்தியாவில் வாங்கினது 100 ரூபா. ஓகே, இது டெல்லியில் வாங்கினது, நான் போனப்போ வாங்கல, என் ஹஸ்பண்ட் வந்து டெல்லிக்கு ஒரு வாட்டி போனப்போ 100 ரூபாய்க்கு இந்த பேக் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது, பிடிக்காது இப்போ பிடிக்காது, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்டாக இருக்கிறது எனக்கு அது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. பட் ஸ்டில் வந்து சரி புருஷன் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரே அப்படிங்கிறதுக்காக, நான் சொல்ல அந்த மெமரிலாம் நான் கொஞ்சம் சேர்த்து வைப்பேங்கிறதுக்காக அதெல்லாம் கழிக்க மாட்டேன், யாரையும் கொடுக்க மாட்டேன். ஒரு பொருள் நமக்கு கிஃப்ட்டாக ஒருத்தர் தராங்க, எனக்கு அது பிடிக்காட்ட கூட ஐ வில் ஹேவ் இட். ஓகே, அதனால நம்ம நினச்சி வாங்கிட்டு வந்திருக்கு, அதை போய் நான் யூஸ் பண்ணலாம் இன்னொருத்தர் போய் கொடுத்தா அது சரியாக எனக்கு படாது. ஓகே, ஸோ இந்த பேக்கில் அந்த மாதிரி மெமரிஸ்க்காக ஐ ஸ்டில் ஹேவ் தெல். ஸோ கழிக்கவே இல்லை, இதுவும் நல்லாவே உழைக்குது, 100 ரூபா தான், கொஞ்சம் கூட பியலை. இன்னுமே நான் இந்தியாவில் இருக்கும்போது நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து டெல்லியில் வாங்கினது. இந்த பேக்கும் டெல்லியிலேருந்து வரும்போது சேம் டேயில் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து கொஞ்சம் இதுவும் நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஜிப்பெல்லாம் போயிடுச்சு, இந்த சைட்லலாம் சைடில் மட்டும்தான், மேலே உள்ள ஜிப்பில் நல்லாவே இருக்குது. இவனையும் நான் இப்போ கூட யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் இது வந்து நியூட்ரல் கலர். ஸோ இந்த பேக்கை நம்ம எங்கேனா யூஸ் பண்ணலாங்கனால இதுவும் 100 ரூபா, இன்னும் பியலை. இதை வாங்கி சுமார் 8 வருடங்கள் இருக்கும். ஓகே, 8-9 வருஷம் இருக்கும். பட் வந்து இவனையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், பியவே இல்லை. 100 ரூபா தான் டெல்லியில் வாங்கினது. ஓகே, ஜிப்பு கூட இந்த மேல் ஜிப்பு இன்னும் பியவே இல்லை, இந்த இது மட்டும் தான் பிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். அப்புறம் இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சோப்பலாங்கி பை. ஓகே, சோப்பலாங்கி சொல்லலாம் சொல்லலான்னு இருப்பான். இந்த பை நான் வந்து இந்தியாவில் வாங்கினதான். இது வந்து பேபி வச்சுருக்கும் போது பேபிஸ்க்குள்ளான ஜாமான் டம்ப் பண்ணி நம்ம கொண்டு போவோம் இல்லையா, ஸோ அதுக்கான கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு பேக்கு, நிறைய வைக்கலாம், பெரிய பை. ஸோ புள்ள பெத்தப்போ வாங்கினது, அந்த பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய ஜாமான் எங்கேயாவது நம்ம எங்கேயா ட்ரிப்பு போகிறோம் கொண்டு போகணுங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த பேக் நான் யூஸ் பண்ணுவேன். அது காரில் இருக்கும், ஐ டோன்ட் யூஸ் இட் லைக் திஸ் பிகாஸ் இந்த பேக் எனக்கு அவ்வளோ பிடிக்கல இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணலை. ஸோ பட் ஐ ஸ்டில் ஹேவ் இட், ஏன்னா இது பேபிஸ்க்காக நான் வாங்கின பேக்குங்கிறனால அந்த மெமரியை நான் இன்னுமே இந்த பேக் நான் வச்சுருக்கேன். இதுவும் இன்னும் பியவே இல்லை, நான் எங்கே வாங்கினது ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இது தாய்லாண்ட்ல என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் நல்லா உழைக்குது. ஓகே, அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் பேக். சி, என்கிட்ட நிறைய க்ரீன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், சேலையிலுமே நிறைய பச்சை கலர் வச்சுருப்பேன், எனக்கு பிடிச்ச கலர் பச்சை கலர். ஓகே, ஸோ வந்து சேலைக்கு மேட்சாக வேணுமேனு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சையிலேயே வந்து நிறைய பச்சை இருக்கும். இப்போ இந்த கேமராவில் வேறு பச்சை தெரியுது, பின்னாடியில் கண்ணாடியில் இருக்க வேறு பச்சை காட்டுது. ஸோ ஒரு க்ரீன் போனீங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன், டர்க்விஸ் ப்ளூ, இப்படி டைப்ஸ் ஆஃப் க்ரீன் ஷேட்லேயே கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் ஆகி அப்படி இப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா, ராமர் பச்சை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, எல்லா கலர்லையும் இந்த ஊரில் பேக் கிடைக்கும். அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம சேலை வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரையும் ஷேட்ஸையும் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சேலை அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போய் நான் மேட்ச் பண்ணி வாங்கணும்னு நினச்சா கூட இந்த ஊரில் உங்களால் பேக் வாங்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷனும் தான். ஓகே, நான் என்னோட ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் பற்றி நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் க்ரீன், எங்கிட்ட இந்த க்ரீனில் தான் நிறைய சேலைகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த க்ரீனில் நான் ஒரு ஹேண்ட்பேக் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட் தான், ஐ டோன்ட் ரிமெம்பர், இந்த ப்ரைஸஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது மெக்சிகோவில் வாங்கினது எதுவுமே. பட் சீப்பஸ்ட் காஸ்ட், இது எதுவுமே பிராண்ட்லாம் எதுவுமே கிடையாது. பட் இவனும் நல்லா உழைப்பேன், ஏன்னா நிறைய க்ரீன் வச்சுக்கலாம், நிறைய வாட்டி இவனை தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் கொஞ்சம் கூட பியலை, இன்னும் அந்த திடமாக இருக்கும் அந்த பை. ஸோ வந்து இது என்னோட ஃபேவரட் பேக், பிகாஸ் ஐ லைக் திஸ் க்ரீன். ஓகே, நிறைய பேர் பச்சை கலர்லாம் பையே வாங்க மாட்டாங்க. ஓகே, பட் நான் மேட்சாக போகணும்னு நினைக்கிற ஆளுனால பச்சை கலரில் ஒரு பை வாங்கிட்டேன். ஓகே, அடுத்தது இந்த பேக்கும் நான் மெக்சிகோவில் வாங்கினது தான். இந்த பேக் வந்து ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் அந்த பேக் வாங்கினேன். போன வாட்டி ஆகஸ்ட்டில் நான் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ இந்த பேக் தான் நான் கொண்டு போயிருந்தேன். ஐயோ, அங்கே ஒரு 1.5 மாதம் இருந்தால் 1.5 மாதம் இந்த பையன் யூஸ் பண்ணி அவன் வந்து செம்ம அழுக்காயிட்டான், செம்ம அழுக்கு. வந்து துவைச்சேன், துவை போட்டு இந்த இது வந்து நம்ம துணியில் தான் இருக்கும், இதை போட்டு தேய்ச்சி துவைச்சி எடுத்தேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை. இன்னும் அந்த பேக் வந்து ஸ்டில் இன் குட் கண்டிஷன். ஸோ இந்த பேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் யூனோ வாட், இப்போ என் தங்கச்சி எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா தெரியும், இந்தியாவிலேருந்து வந்து நான் 1 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த பையன் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ யூஸ் பண்ணி எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனால இந்த பேக் நான் இன்னும் 1 வருஷமாக யூஸ் பண்ணல, பட் துவச்சி வச்சுருக்கேன் நீட்டாக,
பியவே இல்லை. இதுவும் மெக்சிகோவில் நான் வந்து நான் வாங்கின பேக் தான். ஓகே, அண்ட் இந்த பேக் என்னோடய ஃபேவரட். இது ரொம்ப பேசிக்கான, சாரி சப்பி போச்சு, கொஞ்சம் நான் வந்து பெண்ட் எடுத்து நான் காட்டேன். ஓகே, அப்போ தான் வந்து அதோட ஆக்சுவல் ஷேப் தெரியும். சி, இட் இஸ் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பிளாக் பேக். ஸோ நம்மள்ட்ட ஏதாவது மேட்சாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிளாக் எடுத்து போயிடுவேன். ஓகே, பிளாக் இல்லை நியூட்ரல் கலர் எடுத்து போயிடுவேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக உள்ள அந்த ஷைன் மெட்டீரியலில் உள்ள பேக். இது ரொம்ப, இதுவும் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் 120 pesos ஆர் சம்திங். அப்படி தான் இங்கே மெக்சிகோவில் வாங்கினேன். இதையும் நான் பல வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட, அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி பேக்ஸ் இங்கே எல்லாருமே. ஓகே, ஸோ இட்ஸ் எ வெரி குட் குவாலிட்டி பேக். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது. ஓகே, அடுத்த பேக் வந்து இந்த மஞ்சள் கட்டமைனா. ஓகே ஓகே, சாரி, இதெல்லாம் இப்படி பண்ணனா உங்கள் ஷேப் தெரியும். இதுதான் இந்த பேக்கோட எக்ஸாக்ட் ஷேப். நான் சொன்னல ஏற்கனவே ஒரு எல்லோ கலர் காமிச்சாலும் அந்த எல்லோ ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற எல்லோவாக இருக்கும். இது ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ. ஸோ மஸ்டர்ட் எல்லோவில் எங்கிட்ட டாப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த இது வாங்கினேன். இதுவும் நான் மெக்சிகோவில் வாங்கின பேக் தான். இதுவும் 100 and something தான் இதோட காஸ்ட்டுமே. ரொம்ப நான் 200 pesos கூட நான் முடிஞ்சளவுக்கு வாங்குறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள். பிகாஸ் ஸ்டைலுக்காக வாங்கும்போது பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து அந்த காசை வேறு எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணணும்னு நினைக்கிற ஆளுனா. ஸோ பட் ஸ்டைலும் வேணுமே, அதுக்காக கம்மி காஸ்ட்டில் இந்த பேக் நான் வாங்கினேன். இதுவும் என்னோடய ஃபேவரட். இதுவும் நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னோட ஃபேவரட் பேக், எல்லாமே என் ஃபேவரட் தான் என்னை கேட்டா இல்லை. ஓகே, அடுத்தது இந்த பேக். இந்த பேக் சாரி, இது வந்து இப்படி வரணும். கரெக்ட், இந்த பேக் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல பெரிய பேக்காக இருக்கும். சில நிறைய ஜாமான் வச்சு கொண்டு போட்டேன். இந்த பேக் நான் எடுப்பேன், பிளாக் எடுத்தேன். இது ஆக்சுவலி எக்ஸாக்ட் பிச் பிளாக் கிடையாது. நான் மெயினாக இந்த டிசைனுக்காக வாங்கினேன். இது வந்து மெக்சிகன் டிசைன் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பேக் வாங்கினேன். சி, இங்கே ஃபுல்லாக மெக்சிகன் டிசைன்ஸ் இருக்கும். இதுவும் வந்து 100 and something pesos தான். பெரிய காஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ப்ராண்டும் கிடையாது. இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்குறதுக்கு பிளாசா பிஎல்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஊரில். அந்த ஊரில் தான் வந்து அந்த இடத்துல தான் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸும் இருக்கும். சீப் காஸ்ட்டுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு ரங்கநாத் தெரு போகிற மாதிரி அந்த தெரு வந்து ஃபார் பேக்ஸ், அப்புறம் வந்து லெதர் ஜாக்கெட், பெல்ட், ஸ்லிப்பர்ஸ்க்காக அந்த ஏரியா இருக்கும். நான் ஒன் டே அந்த ஏரியாவுக்கு போய் நான் வந்து ஷூட் எடுக்கிறேன். ஸோ இந்த பேக்ஸ் எல்லாமே, மோஸ்ட்லி எல்லாமே இல்லை, சில பேக்ஸ்லாம் நான் அங்கே தான் வாங்கியிருப்பேன். இந்த பேக்கும் நான் அங்கே வாங்கினது தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். அடுத்தது இதுவும் வந்து பிளாசா பியில் நான் வாங்கின பேக் தான். ஓகே சாரி, இட் கம்ஸ் ஹியர். இது வந்து ரெட்டுக்காக நான் வாங்கினேன். ஆக்சுவலி இந்த பேக் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை நல்லாயிருக்கு வாங்கு வாங்குன்னா, ஹீ லைக்ஸ் த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன். ஸோ இட்ஸ் லைக் திஸ். இதுலேயும் வந்து ரெண்டு ரேக் இருக்கும். ஸோ நிறைய ஜாமான் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீ வாஸ் லைக் வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கினேன். பர்ஸ்ட்லி எனக்கு பேக் பிடிக்காது. ஸோ நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே சரி, வாங்கியாச்சே அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிக்காத பேக்கில் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே பட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது வாங்கினது. இதுவும் 100 rupees. இதுவும் வந்து பாடி சரணா சோஸ் நான் வாங்கின பேக்கு. இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ வாண்டட் டு பை அ ரெட் பேக். ஓகே, இப்போ ரெட் வாங்கலாம் சொல்லி போகும்போது இந்த லைன்ஸ்லையே அந்த லைன்லாம் போட்ட மாதிரி, ஒரு சட்டை போட்ட மாதிரி ஒரு கேர்ளோட ஃபேஸ், எனக்கு இந்த ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ பாட் திஸ் பேக். இது 100 rupees தான். இது வாங்கி ஒரு 8-9 வருஷம் இருக்கும் வாங்கினது. ஸோ இது ரொம்ப சின்ன பேக் தான். இதுவும் நல்லா அடித்து பிடிச்சி கீழே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஓகே, இதுவும் இப்போ நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அந்த ஓல்டு மெமரிஸ்க்காக ஐ ஸ்டில் ஹாவ் த பேக். ஏன்னா இந்த பேக் நான் வாங்கும்போது எவ்வளோ ஆசையாக வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நான் வந்து கழிக்க விரும்பலை. ஈவன் இஃப் இட் இஸ் பேட், அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட என்னை நான் வந்து இதை யூஸ் இதை வந்து நான் தூரப்பட விரும்பலை. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் திஸ் பேக். ஓகே, இந்த பேக் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கேரத்தரோன்னு ஒரு ஊருக்கு போனேன். இது வந்து மெக்சிகோவில் கேரத்தரோன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனப்போ நான் அந்த பேக் வாங்கினேன். அந்த ஊர் ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பேக் வாங்கினேன். அப்போது வந்து இதில் ஒரு கேர்ள் படம் போட்டிருக்கா, அந்த கேர்ள் தான் இவன். ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டால் தஞ்சாவூரோட பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு ஆர்ட். அந்த பொம்மை தலையாட்டிகிட்டு இருக்கும், அந்த பொம்மை இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி மெக்சிகோவில் இதுக்கு இந்த இந்த கேர்ளுக்கு பேர் வந்து மரியாஸ். இவன் பேர் மரியாஸ், மரியா இல்லை மரியாஸ். ஸோ அந்த மரியாஸ் டிசைன் போட்டேன். ஸோ இது இந்த கல்ச்சருங்கிறதுனால அந்த அந்த டிசைன் போட்ட பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். இது 200 pesos என்னமோ. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே மரியாஸ் தான். மரியாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கொண்டை போட்டிருப்பா, இதில் வந்து தலையில் ஒரு பூ வச்சிருப்பா. ஸோ மொத்தத்தில் அவள் வந்து போபோவாக தலையில் வச்சிருப்பா. அவள் தான் மரியாஸ். ஓகே, அவள் வந்து கேரத்தோர ஊரோட
கேரத்துற ஊரில் தான் அந்த மரியாஸ் வந்து உண்டாயிருக்கா. அவளை வந்து கிரியேட் பண்ணவங்க வந்து கேரத்துறங்கிற ஊரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் வந்து இந்த பேக் இருந்தனால நான் சரி வேற எல்லா ஊர்லேயும் மெக்சிகோவில் எங்கே போனால் மரியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே, பட் அந்த ஊர் நான் போனப்போ மரியாஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி இந்த பேக் வாங்கினேன். அண்ட் தென் வந்து இந்த பொம்மை வந்து ஸ்ட்ரீட்டில் எல்லா இடமும் விற்பாங்க, இது வந்து கையாலேயே பண்ணுவாங்க இந்த பொம்மையை. இது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம சாதாரண உள்ள நூல் தான். இந்த இவ மரியாஸ் வந்து இந்த மாதிரி போ வச்சுருப்பா. ஸோ வந்து இந்த இதெல்லாம் பின்னி இது எல்லாமே கையால் பண்ணுறது தான் இந்த பொம்மை. ஸோ மரியாஸோட பேக்கில் நான் ஒரு மரியாஸ் பொம்மை தனியாக வாங்கி நான் அவளை வந்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இது வந்து மெக்சிகன் கல்ச்சர், எனக்கு மெக்சிகோ வந்து ஒரு 3 வருஷமாக சோறு போட்டிருக்கு அப்படிங்கிறனால மெக்சிகோ மறக்கக்கூடாது இல்லை. ஸோ எல்லாம் மெக்சிகோட கல்ச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரில் ஒன்று தான் இந்த மரியாஸ். ஸோ அதனால் இந்த பேக் எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இந்த ஷேப் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட பிஞ்சு போகல. இதுவும் பிராண்ட்லாம் எதுவுமே கிடையாது ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக பீச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக். நான் வந்து இதே இங்கே வந்து ஸ்விம் சூட் தான் போடுவாங்க பீச்சில். ஸோ நான் வந்து இதே ப்ளூவில் இதே டிசைனில் நான் ஸ்விம் சூட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேட்ச். இது வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் கிஃப்டாக கொடுத்தது. ஸோ வந்து ஒரு ஸ்விம் சூட் அண்ட் த பேக் வித் மேட்ச். ஸோ பீச்சுக்கு போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கினது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு கேஷுவல் பேக் தான். இது வந்து கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினக்கு பேக் தான். இட் மே பி குவைட் எக்ஸ்பென்சிவ் எனக்கு தெரியாது, பிகாஸ் இது கிஃப்டாக வந்ததுனால. பட் ரொம்ப பிராண்டெலாம் எதுவுமே கிடையாது, பட் இட்ஸ் அ குட் பேக், யூனோ கேஷுவல் பேக். அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து ஒரு சாதாரண ஜூட் பேக். இது நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நான் கொடைக்கானல் போனேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொடைக்கானல் போனதே கிடையாது அப்படிங்கிறனால கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். கொடைக்கானல் போன ஞாபகமாக நான் இந்த பேக் அங்கே வாங்கிட்டேன். இதே மாதிரி பேக் என் தங்கச்சிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த இந்த கயிறு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, பிகாஸ் நிறைய வெயிட் வைக்கும்போது கயிறு ரொம்ப அழுத்தம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததா அந்த அந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் எனக்கு இந்த டிசைன் அந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடும்போது இந்த பேக் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இதுவும் பிஎவே இல்லை, இதுவும் கொடைக்கானல் ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு தான் நான் வாங்கினேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் வாங்கினேன் ஞாபகம் எனக்கு இல்லை, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ வந்து இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஸ்டில் யூஸ் திஸ் பேக். இது வந்து பிராண்ட். இந்த பிராண்டோட பேர் கேட்டால் ஞாபகம் இல்லை, சீரியஸாக ஞாபகம் இல்லை. இது நான் தாய்லாண்டில் வாங்கின பேக். இது வந்து எக்ஸ்பென்சிவ் பேக், நம்ம காசுக்கு இட் இஸ் இன் தௌசண்ட்ஸ் ஓகே. இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இதே மாதிரி பேக் வந்து என் தங்கச்சிக்கிட்ட உண்டு, ஆரஞ்ச் கலர். நான் வந்து பிங்க் கலர். சேமாக வந்து ஐ பாட் ஃப்ரம் தாய்லாண்ட். இதோட இந்த பிராண்டில் வந்து இதுக்குன்னு ஒரு டிப்பிக்கல் டிசைன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி, இந்த மாதிரி ஃப்ரில் வச்ச மாதிரி, இதே மாதிரி வேறு பேக்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக அந்த கேர்லிஷ் டச் உள்ள பேக்ஸ். இது வந்து ரொம்ப ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டிஸ் போகும்போது நான் இப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு இப்போ அழுக்கலாம் ஆக விட மாட்டேன், பிகாஸ் இது துவைக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஆசையாக வாங்கின பேக்கு. என் தங்கச்சி இதை வாங்கி பொத்தி வச்சுருக்காளா யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இதை இன்னுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ வென் ஐ வேர் வெஸ்டர்ன் வேர் ஐ கோ வித் திஸ் பேக். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக், பிகாஸ் இட் இஸ் ஸோ குட்னும் இந்த ரோஸ் எல்லாம் வச்சு. ஸோ எக்ஸ்பென்சிவ், ஸோ பார்த்து பார்த்து வச்சுக்க வேண்டியதான். அண்ட் தென் இந்த பேக், சாரி இது வந்து லிப் பேக். இது வந்து இங்கே ஒரு பிளாசா இருக்குது முல்சான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ பாட் முல்சா கூட ஒன் டே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாரையும். இது வந்து லிப்பு, இது எக்ஸ்பென்சிவ் பேக். திஸ் இஸ் நாட் அ பிராண்ட் பேக், ஆனால் எக்ஸ்பென்சிவ் பேக். இதுவும் நான் வந்து ரொம்ப ஆசையாக வாங்கினது. இதுவும் நான் வந்து இன்னுமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நிறைய யூஸ் பண்ணல. இப்போ புதுசாக வாங்கின பேக் தான். ஸோ இது இப்படி வச்சா அப்படி நிற்கும் இந்த பேக், சாயலாம் செய்யாது. ஸோ என்னோடய ஃபேவரட் லிப் பேக் வந்து இந்த பிங்க் கலர் ஓகே. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அதோட காஸ்ட், ஐ திங்க் இட் இஸ் 400 பேசோஸோ என்னமோ. அப்படின்னா நம்ம காசு கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு ஹேண்ட்பேக் அவ்வளோ காஸ்ட்டுக்கு எக்ஸ்பென்சிவ் தான் அக்கார்டிங் டு மீ, பிராண்டு இல்லாத பட்சத்தில். ஸோ அதனால வந்து இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். நான் பார்ட்டிக்கு போகும்போது இந்த பேக்ஸ் நான் கொண்டு போவேன். யா அண்ட் தென் இதுவும் நான் முழுசால் வாங்கின பேக் தான். இதுவும் நான் ரொம்ப ஆசையாக வாங்கின பேக். இது வந்து இந்த சைடில் போடுற ஸ்லிங் பேக் மாதிரி, ரைட். இட் இஸ் லைக் ஸோ இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கக்கூடிய ஒரு பேக்கு, ஸ்டைலாக போகிற பேக்கு. இது வந்து நிறைய கலர்ஸில் இருந்தது. அண்ட் ஐ பாட் த பிங்க். இதில் வந்து இந்த இந்த ஃப்ரில்லெல்லாம் இருக்கும், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பேக்கு. இது வந்து லாங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பி. நம்ம அந்த கம்பி அதோ சிலேஜஸ் நம்ம இது இல்லாமல் இப்படியும் நம்ம வச்சுக்கலாம், இப்படியோ இல்லை இப்படியோ அந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணுறது. இதுவும் நான் பார்ட்டி பர்பஸ்க்காக வாங்கினேன்.
பிகாஸ் நம்ம வந்து எல்லா இடமுமே கேஷுவல் பேக்ஸ் கொண்டு போக முடியாது. இவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேக் இருக்கணும், இல்லாட்டி இட் வில் நாட் மேட்ச். அதனால் இது பார்ட்டிக்காக நான் வாங்கின ஒரு பேக்கு. ஏன்னா யூஸ்வலி ஹை லுக் இருக்கணுமா அந்த பேக்கில் அப்படின்னா இந்த மாதிரி செயின் இருக்க மாதிரி வாங்கினா ஹை லுக் இருக்கும். பட் நம்மளோட ஊரில் வந்து அந்த வெயிலுக்கும் அந்த ஹியூமிடிட்டிக்கும் வந்து அந்த கருத்து போயிடும் சம்டைம்ஸ். பட் எனக்கு இங்கே அந்த மாதிரி ஆகாது. ஸோ அதனால் அந்த செயினோட நான் வாங்கியிருக்கிறேன். நான் இது வாங்கியுமே ஒரு 6 மாதம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே நல்லா எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ ஐ லவ் திஸ் பேக். இந்த பேட்டர்ல நான் வச்சிருக்கிற பேக் வந்து இது ஒன்று தான் நினைக்கிறேன், ஐ திங்க். எஸ் இந்த ஷேப்பில். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு வேறு வேறு ஷேப்பில் இருக்கணும், ஒவ்வொரு கலராக இருக்கணும், பிராண்டாக இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். சும்மா எத்தனை பேக் ஆட்டிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ரைட், ஓகே. ஸோ இட்ஸ் எ வெரி லாங் வீடியோ. ஸோ என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எது நான் சொல்கிற மாதிரி இதெல்லாமே என்கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக மட்டுமே கிடையாது. இது எப்படின்னா வந்து இது எதுவுமே நான் ஒரே நாளில் வளர்த்தி வாங்கி போடலை. பல வருஷமாக நான் சேர்த்து வச்சது. ஈவன் இஃப் இட் ஹாஸ் பிகம் வெரி ஓல்ட், நான் வந்து ரொம்ப அதை மெமரிக்காக சேர்த்து வச்சனால எங்களுக்கு இவ்வளோ பேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னையை பார்த்து ஐயோ பாரு இவங்க இவ்வளோ பேக் வச்சுக்காங்க நம்மளும் வச்சு வாங்கணும்னா யாரும் நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஷோ ஆஃப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் காட்டுறது தான். ஸோ இட் டேக்ஸ் டைம் கலெக்ஷன். இருந்தாலும் காசு இருந்தால் யாருனாலும் உடனே போய் கூட 10 பேக் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, அதனால் இது எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் என்ஜாய். ஓ, தீஸ் ஆர் த கலர்ஸ். இந்தந்த பேட்டர்ன் இருக்குது. மெக்சிகோட ஹேண்ட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணே தவிர நாட் ஃபார் ஷோ ஆஃப். ஓகே, ஸோ ஜஸ்ட் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே, ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து நான் காட்டுறேன். ஓகேயா? ஸோ நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, அட்யோஸ்.